எடுத்துக்கோ, அப்புறம் பேசிக்கோ. சரியா கொஞ்சம் லைட்டாக கேமரா ட்ரில் பண்ணு. இப்போ ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் என்ன ஆச்சுன்னா பாருங்கள், அட்டைப்பூச்சி கடிச்சது கூட தெரியாமல் ஆர்வத்தில் வந்து சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் போடணும்னு தெரில. ஸோ நம்ம காலில் இது கடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நத்திங், நம்ம காலில் இது கடிக்கல. ஓகே ஃபைன். ஓகே இப்போது இன்னும் கொஞ்சம் தூரம் வேணால் போகலங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் போனோம்மாங்க. நாங்கள் போய் 1.5 கிலோமீட்டர் சம்திங் தான் வந்திருப்போம். ஓகே சலோ சலோ சார், ஜெஸ்ஸே ஹாய். ನಮ್ಮ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ರು ಹಾಯ್ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. ಕಾಂಪ್ಲೂ ಮಾಡಿ ಒಂದು ಹ್ಯೂಜ್ ಒನ್ ಇಟ್ಸ್ ಫಾರ್ ಲೈಕ್ ಸಮ್ ಒನ್ 8 ಫೀಟ್ ಟಾಲ್. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ரைடிங்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ நிறைய அட்டைப்புழு இருக்குது. இப்போது நம்ம அந்த மலையில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃபாரஸ்ட்டுமே நிறைய இருக்குது. ஸோ அது கடந்தது மட்டுமே நினைமல் ஃபால்ஸு கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபால்ஸ் கடந்துருவோம். இதுக்கப்புறம் இன்னும் ஃபால்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, கேர்ஃபுல்லாக கடந்து போவோம். கிஸ் யூ, பை பை. But it's awesome bro, like every week we are going for trekking, right? Seriously, it sounds awesome but you will get very tired. Monday to Friday office. Okay. Saturday, Sunday trekking. No proper resting. இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க பின்னாடி சொல்கிறேன். ஓ ஸோ பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த பிளேசஸ் தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ட்ரீ பிளேசஸ்க்கு நின்றுருக்காங்களே. ஃபோட்டோகிராஃபி வேறு லெவல் வியூ கிடைக்கும். ஸோ அந்த வியூவை தாண்டி பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு வியூ போயிட்டுருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது, இங்கே நிறைய ஆறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்டு வந்துக்குன்னா தண்ணி ஊற்றுற சவுண்டு தான் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே ரெயின் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ என்னோடய டிஎஸ்எல்ஆர் கேமராவை நான் வெளியவே எடுக்கல. ஸோ உங்கள் மழை வந்துருக்குனால வெளியவே எடுக்காமல் உள்ளே வச்சுருக்கேன். மொபைலில் தாங்க எல்லாமே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவாலிட்டி அவ்வளோ ஆவரேஜ் தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ், ஐ எம் ரியலி வெரி சாரி
உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ வீடியோ வந்து 4K தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். மேபி ஸோ விவோ மொபைலில் 4K வீடியோ மேபி நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வீடியோட குவாலிட்டி வந்து வேணால் லைட்டாக உடைய ஆரம்பிக்குது. ஓகே, அது அவ்வளோவா நமக்கு எஃபெக்ட் பண்ணாதான் நினைக்கிறேன். ஓகே, மழை வந்துட்டுருக்கு, ஸோ அதனால் அதிகமாக வீடியோவில் பேச முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ரீச் ஆகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பை பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 200 meters இருக்கும். அண்ட் சார் தான் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாரு. ஓகே, மேலே டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம கோச்சை ஸோ இவரும் கரெக்டாக வந்துட்டாரு. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டவர் இருக்குங்களா, இந்த டவரில் தான் பார்த்திங்கன்னா 3 kilometers ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டவர் கிடச்சிது. அதனால் தான் நிறைய வீடியோ கால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணி பேசிட்டுருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தான் அவர் அப்பயே சொல்லியிருந்தார் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வரணும், லேட்டாக வரக்கூடாது, சீக்கிரம் வந்தால் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வியூ பார்க்க முடியும்னு சொன்னார். ஸோ நம்ம லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் அண்ட் ரெயின் இருக்கிறதுனால நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல. ஓகே, மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு ரைடிங் வீடியோ கட்டுறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போயிட்டு இப்போது இன்னும் லஞ்சு சாப்பிடல, லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்த வீடியோ இந்த வீடியோவில் கீழே எப்படி இறங்க போகிறோன்றதே ஒரு எபிசோடாக போடுறேன். ஓகே, பை பை, சி யூ, ஹேவ் ஏ நைஸ் டே. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்சல் கொடுத்தது பிளாஸ்டிக் கவர்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சாப்பிட்டு பிளாஸ்டிக் கவரை இங்கே சேவ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாரஸ்ட் ஏறதுனால இங்கே வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 parcel கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றும் அவரை கொடுத்தேன். ஸோ நம்ம ஒன்று மட்டும் இங்கே சாப்பிட போகிறோம், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிற வரையில சாப்பிட போகிறோம். நமக்கு வந்து ஃபுட் இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம போகக்கூடிய என்னென்ன நடக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பசி தாங்க முடியாமல் ஒருத்தர் சாப்பிட ஆரம்பிச்சார் விட்டுட்டு. சரிங்களா, இவரெல்லாம் இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப விக்ஸ் ஆகிட்டேன் நான் இவரெல்லாம் கூப்பிட்டுட்டு. வயசானால் பாதி வேலை ஏற மாட்டுறாரு இவர். டேய், மாதிரி உட்காந்து புதுசாக கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதுமே வீடியோ கால், அதுவும் அவங்க அக்கா கூட ப்ளஸ் வந்துன்னா அவங்க ஃப்யூச்சர் ஒய்ஃப் கூட எல்லா மச்சான் கூட எல்லாருக்குமே சேர்ந்து உட்காந்து உட்காந்து ஃபேமிலி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காருங்க. நம்ம வந்த இடத்துல ஊர் சுற்றி போனோமா இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு போய் காட்டணுமா இல்லாமல் வீடியோ கால் ஒன்று பேசிட்டு. ஓகே, நம்ம சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். அவர் விட்டுட்டு என்ன சாப்பிட்டே இருக்கு. ஆமாம், பஸ்ஸு சாப்பிட முடிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா August 15th ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ஃப்ளாக்ஸ் வந்து நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் நம்ம ரெயினி வந்துட்டு இருக்கு. ஸோ நாள் பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ கிளியராக எடுக்க முடியல. ஓகே,